வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து வடிவியல் பயிற்சி ஐந்தில் ஐந்தில் ரெண்டாவது லெட்டரில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு சாய் சதுரம் வரைந்து அதன் பரப்பளவினை காண்க எல்யூசி கே லக்கு இந்த சாய் சதுரம் வரைஞ்சி அதனுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல நம்ம உண்மை படம் உதவி படம் வரைஞ்சிருமா முதல்ல உதவி படம் உதவி படம் ஸ்கேல் எடுத்துக்கலாமா பாருங்கள் ஸ்கேல் எடுத்து வரைங்க இதுக்கு வந்து நமக்கு அளவுலாம் ரொம்ப முக்கியம் கிடையாது சரியா அளவுகள் முக்கியம் இல்லை சும்மா வரைஞ்சிங்க சரியா அது ஒரு நாட்கரம் அவ்வளோதான் நாட்கரம் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டாலே போதுமானது பேர் கொடுத்துருவோமா எல் யூசிகே லக்கு சரியா எல்சின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எல்சின்னு என்னது மூளைவிட்டம் இந்த மூளைவிட்டம் எவ்வளவு ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இன்னொரு மூலைவிட்டம் வீட்டம் கொடுத்துருக்காங்க யூகே இது வந்து எவ்வளவு ஆறு சென்டிமீட்டர் யூகே வந்து ஆறு சென்டிமீட்டர் சரியா இப்போ பாருங்கள் நமக்கு பக்க அளவுகளை கொடுக்கல ரெண்டே ரெண்டு மூளை வீட்டை மட்டும் கொடுத்துட்டு நம்மளை என்ன செய்கிறாங்க சாய் சதுரம் வரைய சொல்லியிருக்காங்க வரைஞ்சிடலாம் பாருங்கள் படம் நம்ம வரைய போகிறோம் முதல்ல என்ன செய்யணும் ஏதாவது ஒரு மூளை விட்டத்தை நம்ம வரையலாம் வரையலாமா பாருங்க முதல்ல இந்த ஏழு புள்ளி எட்டு இருக்கு இல்லையா இதை வரையுமா பாருங்கள் ஸ்கேலில் எடுத்துக்கிடுவோம் எத்தனை சென்டிமீட்டர் ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பாருங்க ஏழு புள்ளி எட்டு அப்போது பாருங்கள் ஜீரோ இங்கே இருக்குது இங்கேருந்து ஏழு வந்துட்டோம் அதுக்கடுத்து சின்ன கோடு எட்டு கோடு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கொஞ்சம் கவனமாக எடுத்துங்க சரியா இதான் என்னது ஏழு புள்ளி எட்டு இதுக்கு பேர் கொடுத்துருவோமா பேர் என்ன எல் சிங்க பாருங்க படத்தை பாருங்கள் எல் சி இதை தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் சரியா ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இப்போது நம்ம இந்த மூளைவிட்டத்தை வரையணும் அதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு வந்து நம்ம மைய குத்துக்கோடு வரையணும் பாருங்கள் மூளைவிட்டம் ஒன்றையொன்று செங்குத்தாக இரு சம என்ன செய்யும் செங்குத்தாக இரு சம அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் மைய குத்துக்கோடு வரைய போகிறோம் வரையுமா எப்படி சார் மைய குத்துக்கோடு வரைகிறது ஈஸியாக வரைஞ்சிடலாம் பாருங்கள் இந்த இடத்துல சீன்றதில் என்ன வச்சுங்க காம்பஸை வச்சுங்க இந்த மொத்த நீளத்தில் முக்கால் பாகம் எடுத்துங்க பாதிக்கு மேலே பாதிக்கு மேலே முக்கால் பாகம் எடுத்துக்கிட்டு இந்த மேலே ஒரு வட்டவில் இந்த இடத்துல கீழே ஒரு வட்டவில் அளவை மாற்றாமல் பாருங்கள் கீழே வரைஞ்சது தெரியுதா கீழே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அளவை மாற்றாமல் எள்ளில் வைக்கணும் எில் வச்சு இந்த வரைஞ்ச வட்டவில் வெட்டுங்க வெட்டிடுச்சா அதே மாதிரி இதையும் வெட்டுங்க வெட்டிடும் அவ்வளோதான் இதான் என்னது இந்த ரெண்டையும் இணைச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும் மைய குத்துக்கோடு கோடு இதையும் இதையும் நம்ம இணைக்கணும் ஸ்கேல் எடுத்துக்கலாமா இருங்க ஸ்கேல் எடுத்துக்கிறேன் ஸ்கேல் எடுத்தாச்சு இணைச்சிடுவோம்மா பாருங்க மைய குத்துக்கோடு இணைச்சிடலாம்மா இணைச்சாச்சு மைய குத்துக்கோடு நம்ம வரைஞ்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த நம்ம யூகே இதை தான் நம்ம வரையணும் எப்படி வரையிறது பாருங்கள் இது முழு நீளம் ஆறு அப்போது இந்த என்ன செஞ்சிருந்தால் இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியாக பிரிச்சிடும் அப்போ இங்கேருந்து இங்கே மூணு இருக்கும் இங்கேருந்து இங்கே மூணு இருக்கும் அப்போ இந்த இதுதான் என்னது மைய குத்துக்கோடு இதுக்கு மேலே மூணு சென்டிமீட்டர் இருக்கும் கீழே மூணு சென்டிமீட்டர் இருக்கும் அப்போது நம்ம மூணு சென்டிமீட்டர் அளவு எடுப்போமா பாருங்கள் மூணு சென்டிமீட்டர் அளவு எடுத்துங்க மூணு சென்டிமீட்டர் எடுத்தாச்சா காம்பஸ் முள் எங்கே இருக்கணும் ஜீரோவில் இருக்கணும் பென்சில் எங்கே இருக்கணும் மூணில் இருக்கணும் நான் பேனாக கொண்டு வரைகிறேன் நீங்கள் பேனாக பயன்படுத்தக்கூடாது சரியா இப்போ பாருங்கள் இந்த மையப்புள்ளி இருக்குதுன்னு இது வெட்டணும் இல்லையா இந்த இடத்துல வச்சுங்க இந்த இடத்துல வச்சு இதை வெட்டுங்க மூணு சென்டிமீட்டரில் வெட்டியாச்சு அப்படியே திருப்பி கீழே வெட்டுங்க இந்த இடத்துல வெட்டியாச்சு வெட்டியாச்சா இதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம் பாருங்க கே இதுக்கு பேர் கே இதுக்கு பேரு யூ இந்த யூ யூ இப்போ எல்லாத்தையும் இணைச்சிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும் நமக்கு சாய் சதுரம் கிடைச்சிரும் எதை இதை இணைக்கணும் பாருங்கள் எல்லையும் கேவையும் இணைங்க எல்லையும் கேவையும் இணைச்சாச்சு அதுக்கு அடுத்தது எல்லையும் யூவையும் இணைச்சிடுவோமா எல்லையும் யூவையும் இணைச்சாச்சு அதுக்கு அடுத்தது கேவையும் சிஏவும் இணைச்சிருங்க இணைச்சாச்சு அதுக்கு அடுத்தது சிஏவும் யூவையும் இணைச்சிருங்க எனச்சு அவ்வளோதான் இதான் என்னது நமக்கு தேவையான சாய் சதுரம் இதோட நீளம் எவ்வளவு ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் நீங்கள் வேணால் அளந்து பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஆறு சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ ரெண்டு மூளை வீட்டம் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு விட்டத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு மைய கோடு வரையணும் அந்த மைய கோடு சந்திக்கிற புள்ளி இதுக்கு நீங்கள் எதாவது பேர் கொடுத்தாலும் தப்பு கிடையாது ஓன்னு ஏதாவது நீங்கள் பேர் கொடுத்தாலும் தப்பு கிடையாது அப்போ என்ன செய்யணும் அந்த ஓலேருந்து இன்னும் ஒரு மூளை விட்டம் இருக்குல்ல அதில் பாதி எடுத்து மேலே கீழே வெட்டணும் வெட்ட இடத்துக்கு தான் மற்ற ரெண்டு பேரை கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் இணைச்சிட்டோம்னா போதும் சரியா இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன செய்யணும் பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா அப்போ டி ஒன் டி ஒன் வந்து எவ்வளவு ஏழு புள்ளி எட்டு அவங்க கொடுத்துருந்தே தான் டி டூ ஈக்குவல் எவ்வளவு ஆறு சென்டிமீட்டர் முடிஞ்சுதா அதфор கீழே எழுதிடுவோம் எது சாய் சதுரம் சாய் சதுரம் எந்த சாய் சதுரம் லியுசிகே இன் பரப்பளவு இதனுடைய பரப்பளவுதான் நம்ம கண்டுபிடிக்கப் போறோம் சாய் சதுர பரப்பளவு ஃபார்முலா என்ன 1/2 பெருக்கல் d1 பெருக்கல் d2 சதுர அலகுகள் பாருங்க 1/2 அப்படியே வந்துரும் d1 ோட மதிப்பு 7.8 பெருக்கள் டிவோட மதிப்பு ஆறு கேன்சல் பண்ணுங்கள் ஓ ரெண்டா ரெண்டு மூரெண்டா ஆறு மிச்சம் என்ன இருக்குது ஏழு புள்ளி எட்டு பெருக்கல் மூணு இது மட்டும்தான் இருக்குது பெருக்கில்லாமா ஈக்குவல் டு மூவெட்டா இருபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ரெண்டு மூவேளா இருபத்தொன்று ரெண்டை குட்டினா இருபத்தி மூணு புள்ளிக்கு வலது பக்கம் ஒரே ஒரு இலக்கம் அப்போ வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிருங்க இருபத்தி மூன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதான் என்னது நமக்கு தேவையான சாய் சதுரத்தோட பரப்பளவு இதோட இந்த கணக்கும் முடிந்தது நன்றி